வெல்கம் டு மை சேனல் நார்மலிஸ் விலாக். இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் வெள்ளை சுண்டல் போட்டு குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் போடலான்னு பார்த்துக்கலாம். பட்டை, அந்த பட்டை ஒரு அஞ்சாறு, லவங்கம் ஒரு ஸ்பூன், சோம்பு ரெண்டு, பிரியாணி அலை மூணு, பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி பெரிய தக்காளி மூணு, தக்காளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், ஒரு பெரிய பூண்டு ஒன்று, ஒரு ரெண்டு இஞ்சி, இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் இதை மூணுத்தையும் போட்டு மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கும் கிரேவி பண்ணோம். இது கூட வந்து சென்னா வேக வச்சிருக்கோம் ஒயிட் சென்னா, அதையும் போட்டு அரைக்கலாம். மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஒயிட் சென்னா வேக வச்சுருக்கேன், நல்லா நல்லா வெடிச்சு நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து இவ்வளோ எடுத்து அது கூடவே அரைச்சி போட்டால் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு. குக்கரு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் ஊற்றி காஞ்சிட்டோம். ஆயில் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தண்ணியில் அரைச்சி வச்சிருந்தேன், அதனால தண்ணி கட்டிச்சு. பொழுந்துடுச்சு, போட்டது நல்லா பச்சை வெங்காயம், இது பச்சை மிளகாய், பட்டை லவங்கம் போட்டது. அப்புறம் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றிட்டோம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். கூட கொஞ்சம் கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக, ஏன்னா சுண்டலில் வேக உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளி மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுண்டலை எடுத்து ஊற்றிக்கலாம். சென்னாக ஒயிட் சென்னை எடுத்து ஊற்றிக்கிறேன். தண்ணியோட அப்படியே ஊற்றிக்கலாம். தண்ணி வேணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணியாக ஊற்ற வேணும் சப்பாத்திக்கு. இப்படி இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கடைசியாக வந்து
நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிறோம் கொண்டக்கடலை அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை பேஸ்ட்டு அதை கடைசியாக ஊற்றிக்கலாம். நான் அரைச்சி வச்சிருக்கிறேன், அது நல்லா கொதிக்கும் போது ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காகும். இந்த அரைச்சி வச்ச கொதிக்குது, இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம், ஊற்றிடலாம். கொண்டக்கடலை அரைச்சி வச்சிருக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுக்கேன். அப்படி கொஞ்சம் திக்காயிரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் இறக்கிடலாம். சப்பாத்திக்கு சன்னா மசாலா நிறைய ஆயிடுச்சு பாருங்க, நல்லா சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.